கடவுள் யார் என்கிற கேள்வி சாதாரண கேள்வியா? யுகம் யுகங்களாக எத்தனையோ பேர் நோண்டி எடுத்து வரலாற்றில் பதில் தேடுவதற்காக அலையாய் அலைந்து இன்னும் முற்றிலுமாய் தெளிவாக சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்து கொண்டிருக்கப்படுகிற அந்த கேள்வி, கடவுள் யார் என்கிற கேள்வியை எடுத்துக்கொண்டு அந்த கேள்வியை முன்னிறுத்தி பயணம் செய்வதற்கான இந்த உரை எத்தனை மணி நேரம் தொடரப்போகிறது என்று தெரியாமல் இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லை. யார் கடவுள் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒவ்வொரு மூலைகளிலும் மரத்தடிகளிலும் ஒவ்வொரு திண்ணைகளிலும் அமர்ந்து கொண்ட மக்கள் பேசுவது போல் பேசிவிடாமல் இதுவரை இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற இந்த தொடர் வரிசையில் விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் கைகோர்த்து கொண்டு நான் பேசிக்கொண்டு வந்தது போல, யார் கடவுள் என்கிற இந்த கேள்விக்கு அதே துணியில் அதே மொழியில் அதே வகையில் சொல்ல வேண்டும் என்று இந்த பயணத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஆனால் அந்த கேள்வியை தொடுவதற்கு முன்பாக எத்தனையோ கேள்விகள் அந்த கேள்விக்கு முன்பாக கொட்டி கிடக்கின்றன என்பதை நான் தெளிவாக அறிவேன். அந்த கேள்விகளில் முதல் கேள்வியாக எந்த கேள்வியை எடுப்பது, எந்த வகையில் இந்த பயணத்தை முன்னெடுத்து செல்வது என்று வியந்து பார்த்த அந்த மலைப்போடு குருட்டாம்போக்காக ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் சிவபெருமானும் நாவிலே சரஸ்வதியும் என் இந்த உரைக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மா இருக்கிறதா இந்த கேள்வியை நான் எடுக்கிறேன். ஆன்மா என்பது உண்மையிலேயே இருக்கிறதா? இங்கு பயணித்தால் அடுத்து வருகிற எல்லா கேள்விகளுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டவை. ஆனால் எந்த கேள்வியை எடுப்பது முதலில் என்பது ஒரு குழப்பமான விஷயம். கடைசி கேள்வி என்பது யார் கடவுள் என்பதுதான். ஆனால் எந்த கேள்வியை எடுத்து அடுத்து ஒவ்வொரு கேள்வியாக மல்லிகைப்பூ சரம் கட்டுவது போல் கட்டிக்கொண்டே சென்று அந்த யார் கடவுள் என்கிற அந்த கேள்விக்கு கடைசியில் வந்து நிற்பது. ஆன்மா இருக்கிறதா? அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு நீங்கி செல்கிறதா? அந்த ஆன்மா இந்த உடல் மரணித்த பிறகு வேறொரு உடலை எடுக்கிறதா? ஆன்மா மறுபிறவி எடுக்கிறதா? அந்த ஆன்மா தான் நாமா. இந்த விஷயத்தை முதலில் எடுத்துக்கொண்டு இந்த பயணத்தை நான் ஆரம்பம் செய்யலாம் என்று இருக்கும் பொழுது அதை எங்கிருந்து தொடங்குவது என்று பார்த்த பொழுது என்னுடைய கல்லூரியில் நான் அதிகமாக என் கல்லூரி நூலகத்தில் நேரம் செலவழிப்பது உண்டு. பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து சேரும், அது சேர வேண்டும், அதற்கான கொடுப்பினை நமக்கு இருக்க வேண்டும். அந்த கல்லூரி நூலகத்தில் என் துறை சார்ந்த அறையில் நான் படித்து கொள்ளாமல் வேறொரு துறை அறைக்குள் சென்று அங்கிருந்த புத்தகங்களை நான் வாசித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு புத்தகம் என் கைக்கு வந்து சேர்ந்தது. அடடா, இந்த புத்தகத்தை பல வருடங்களுக்கு முன்பேயே நாம் தேடிக்கொண்டிருந்தோமே, இந்த புத்தகம் இந்த துறையில் வைத்திருக்கிறார்களே, இது ஆன்மீகம் சார்ந்த புத்தகமே, ஒரு பொறியியல் கல்லூரி நூலகத்தில் எப்படி வந்தது? உண்மையில் சொல்கிறேன், இந்த புத்தகம் எனக்காகவே அந்த நூலகத்தில் இருந்தது போல் இன்னும் விடை தெரியாமல் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகம் இதுதான். இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நான் அணுகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் பிரியன் வைஸ் என்கிற அமெரிக்க உளவியல் மருத்துவர். இவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் இந்த புத்தகம் சேம் சோல் மெனி பாடிஸ், ஒரே ஆன்மா பல உடல்களை எடுத்து செல்கிறது என்பது போன்ற தலைப்பு, சேம் சோல் மெனி பாடிஸ், எழுதியவர் டாக்டர் பிரியன் வைஸ். அவரை பற்றி நான் இங்கே வாசித்து விடுகிறேன். டாக்டர் பிரியன் வைஸ் என்பவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்.
இப்பொழுது அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் மயாமி என்கிற இடத்தில் வசித்து வருகிறார். அங்கே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியிலும் ஏல் மருத்துவ இது ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஏல் மருத்துவ பள்ளியிலும் பட்டம் பெற்றவர். இவர் மவுண்ட் சினாய் மெடிக்கல் சென்டர் மியாமியில் சேர்மனாக, சைக்காட்ரி துறைக்கு சேர்மனாக இருந்தவர். இவர் பல புத்தகங்கள், இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் என்கிற ஒரு வரவேற்பு பெற்ற பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அது ஒரு புத்தகம், மெசேஜஸ் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ் அது ஒரு புத்தகம், த்ரூ டைம் இன்டு ஹீலிங் என்ற புத்தகம், ஒன்லி லவ் இஸ் ரியல் என்கிற புத்தகமும் எழுதியிருக்கிறார். சரி, இந்த புத்தகத்திற்கு வரலாம். சேம் சோல் மெனி பாடிஸ், ஏன் இந்த புத்தகத்தை இந்த கேள்விக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால், இந்த மனிதர் ஒரு மருத்துவர். இங்கே பாருங்க, ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிளில் அந்த சாம்பிளில் தான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஓகே இந்த சாம்பிளில் இது நிகழ்ந்ததால் அந்த மிகப்பெரிய தொகையில் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு, எனவே இப்படியாக நிரூபிக்கப்பட்டது. ஒரு 1000 மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போறீங்கன்னா அதில் ஒரு 100 மக்களை எடுத்து அந்த 100 மக்கள் கிட்ட நீங்கள் ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் அந்த 1000 மக்களிடமும் அது இருப்பதற்கான வாய்ப்பு 99% மேலாக வாய்ப்பு உண்டு. இதற்கு பெயர் தான் சாம்பிளிங் என்று ஆராய்ச்சியில் சொல்வார்கள். இந்த மனிதர் ஏறக்குறைய 4000 நோயாளிகளிடம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இவர் மனோ தத்துவ மருத்துவர். தன்னிடம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக கேத்தரின் என்கிற ஒரு நோயாளி வந்து, டாக்டர் நான் ஒரு 1000-2000 வருடங்களுக்கு முன்பு அங்கெல்லாம் நான் போகிறேன், பறந்து போகிறேன், என் ஆன்மா அதையெல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறது, நான் இப்படி பிறந்ததை ஞாபகம் வைத்திருக்கிறது, நான் பூனையாக பிறந்ததை ஞாபகம் வைத்திருக்கிறது என்று ஒவ்வொன்றாக சொல்ல இந்த டாக்டர் முதலில் ஏதோ ஒரு பைத்தியம் போல என்று அந்த கேத்தரின் என்கிற பெண்மணியை பல வருடங்களுக்கு முன்பாக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது தான் அங்கிருந்து தொடங்கி அவர் முதலில் நம்பவே இல்லை, எதையும் நம்பவில்லை. ஆனால் அவர் வைத்திருந்த எல்லா கருவிகளையும் வைத்து இவர்கள் பேசுவதெல்லாம் உண்மைதானா, இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா, அது மட்டுமல்ல அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் அங்கே நாம் பயணித்து போய் பார்க்கலாமா என்று போய் பார்த்து நோண்டி எடுத்து, அதுவும் புகழ்பெற்ற விஷயங்கள் கூட கிடையாது, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குப்புசாமி முனுசாமி மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை இவள் எனக்கு ஞாபகம் வருது என்று சொல்கிறாளே என்று நாம் சென்று பார்ப்போமே என்று பார்த்த பொழுது அவருக்கு வியப்பாக கிடைத்த விஷயங்களை அங்கிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 4000 பேஷண்ட்ஸை வைத்து கொண்டு அவர் செய்த இந்த ஆராய்ச்சி எனக்கு மிக மிக பிரம்மாண்டமாக இருப்பதனால் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் உங்களிடம்